ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இப்ப பாத்தீங்கன்னாக்க மழை வந்து இப்பதான் விட்டுருக்கு. நம்மள வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. நம்மளே இப்பதான் போர் அடிச்சோம், நம்மளுக்கு அதுக்கு மேல போர் அடிக்குது. அதனால இப்ப வந்து நாங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதாவது தெரியாத சிஸ்டர் சொல்ற மாமியார் வீடுன்னு சொல்லி இங்க பாத்தீங்கன்னா ஆடு பாருங்க. மலைத்தூர் மலை, அடுத்த மலை வருது, அதுக்குள்ள ஓடி ஆடு போயிட்டு இருக்கு. பட் அதுக்கு ஆடை தெரியாது, நடக்கதான் தெரியும். இப்ப நம்ம வந்து ஓடுவோம் மாமியார் வீட்டுக்கு. வெளியில பாய் சொல்லிட்டு இருக்கா? சரி வாங்க, இப்போ போயிட்டு வரலாம். அடியில் இறங்குற பாருங்க அவரே. அது இந்த செருப்பு போட்டில தூக்க விடுறது இல்லை. அவனே இறங்கி போனதான் ஒத்துக்கிறான். தூக்கறதுக்கு அழுகுறான். ஒண்ணு விட்டு அடுத்த போட்டு வரான். வர்றாரு என்னது இது? நாங்க போயிட்டு வரோம் பாய். அப்பா கூப்பிட்டு வாங்கப்பா. அப்பா கூப்பிடு. ஒரு வழியா மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கும் நாங்க ரீச் ஆயிட்டோம். ஆனா கடைசியில வீட்டுக்குள்ள நுழையும் போது படப்பட படப்படன்னு தூரல் போட்டுருச்சு. உள்ள போனோம்னா பாத்தீங்கன்னா அழகா ஏதோ தியேட்டருக்குள்ள உட்காந்துருக்க மாதிரி நல்லா கதவு பூட்டிட்டு வீடே இருட்டாக இருக்குது. எல்லாரும் படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி போய் பண்ணவொன்னே அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தம்பியை கொஞ்ச நேரம் ஆசத்திர கொஞ்சிட்டு உள்ளே போயிட்டு அதிரசம் சுடுறதுக்காக போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா காரண்யா ஒரே அடம், எனக்கு அதிரசம் வேணுமே வேணும்னு சொல்லி. அம்மாவுக்கு இன்னும் ஈஸியாக போச்சு. இந்த மாவை எப்படி காலி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த தானாக வந்து சிக்கனியான்னு சொல்லி டக்குன்னு அடுப்பில் கடாயை ஏற்றி அதிரசம் சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மாவு வந்து ரெடி பண்ணி இருந்தது. இன்னொன்று வந்து சரண்யா வீட்டில் அந்த ரெடிமேடு மாவுன்னு சொல்லி ஒரு பாக்கெட் கொடுத்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து உதிரியாக போயிடுச்சு. பட் இன்றைக்கி அதுலேருந்து ஒரு பாக்கெட் தான் அம்மா அதிரசம் செஞ்சாங்க. நல்லா புசு புசுன்னு நல்லா வட்டமாக சூப்பராக வந்துச்சாங்க பாருங்க. மாவு பிரிஞ்சே போகலை, அவ்வளோ அழகாக வந்துச்சு. அடுத்த அதிரசத்தில் நடுவில் அம்மா ஓட்டை போட்டிருப்பாங்க, இதில் மறந்துட்டாங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக எல்லாமே நல்லா இருந்தது. அதனால் நான் பாப்பாட்ட சொன்னேன், இனிமேல் பாட்டியை தொல்லை பண்ணாத, நானே இந்த பாக்கெட் ரெண்டு வாங்கி வீட்டில் வச்சிடுறேன், உனக்கு எப்போ எப்போ வேணுமோ சொல்லு, நான் அம்மாவே சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னென்னா எங்கள் மாமியார் வீடுனாலும் சரி, எங்கன்னா வெளியில் போனாலும் சரி, பிள்ளைங்கனால அவங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். எங்கள் மாமியார் அப்படி நினைக்கல, இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இது, ஏன்னா அவங்க வயசானவங்க, அவங்கள போட்டு எதுக்கு இது பண்ணுற அப்படின்னு. ஸோ நம்மளும் இந்த பாக்கெட்டை வாங்கி அப்பப்போ அதிரசமாக சுட்டு கழிச்சிருவோம். அது பார்த்திங்கன்னா இந்த அதிரசம் வந்து காரம் என்ன பண்ணிடுச்சு, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு நாலு அதிரசத்தை வாங்கி தட்டில் வச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சது பாருங்க. ரெண்டு அதிரசம் தின்னும் போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பாப்பாவுக்கு திகட்டிருச்சு. ஏன்னா யாருக்குமே பாருங்களேன், சாப்பாடு போட்டு வைக்கும் போது கூட அளவாக போட்டு வைக்கணும், அப்போ தான் அடுத்து அவங்களுக்கு சாப்பிட ஆசை வரும். எடுத்தவொன்னே நிறைய நம்ம தட்டு நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா என்ன இது மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குன்னு சில பேர் கேட்பாங்க நம்மளை. அதே மாதிரி ஆயிடுச்சு காரண்யா. நல்லா பெருசு பெருசாக அதிரசம் சுட்டு கொடுக்கவும் அந்த அம்மாவுக்கு சாப்பிட முடியல, எங்கள் மாமியாக சுட முடியல. ஸோ பெருசு பெருசாக போட்டாங்க அதிரசத்தை. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அதிரசம்லாம் நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு அந்த படமும் முடிஞ்சு போச்சு, லயன் கிங் அதுவும் முடிஞ்சு போச்சு. அதனால் அப்படியே வெளியில் வந்தேன். இந்த மாதிரி தண்ணியில் தான் எனக்கு கால் வைக்கணும்னு ஆசை. ஆனால் என்ன குடும்பம்னா வரும்போது அந்த பெரிய ஏரியில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை நின்று ஒரு ரெட்டி பார்க்கலான்னு பார்த்தேன் பாருங்க, பாம்பு தலையை நீட்டிக்கிட்டு பே போச்சு. அந்த பாம்பை பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. நம்ம இறங்கின நேரம் பார்த்து பாம்பு இது பேரும் நாகலட்சுமி தான், நானும் நாகம் தான் அப்படின்னு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் இங்கே வந்து இந்த ஆரம் ரசிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்துட்ருக்கேன். இது அங்கே ஆரம்பிக்குது, அங்கே எங்கேயோ ஆரம்பிக்குது. அப்படியே இப்படி போனால் அது பாட்டுக்கு நீட்டாக போய்கிட்டே இருக்குது. போகுது போகுது, அது பாட்டுக்கு போகுது. இதுலேயும் சின்ன பசங்க வந்து நின்று தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, எப்படியும் ஒரு மீனாவது சிக்கிறோண்டா அப்படின்னு. அது பார்த்தா மீன் குஞ்சு கூட சிக்காது. இதிலலாம் மீனே பிடிக்க முடியாது, ப்ராக்டிஸ் எடுத்துக்குவாங்க. பெரிய ஆறில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து இப்போ இதுலேருந்து சின்ன தூண்டில் போட்டு மீன் பிடிக்க ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. அது மாதிரி இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆறு, பாயும் ஆறுக்கு பதில் ப்ராக்டிஸ் ஆறுன்ற மாதிரி ஆகி மழை பெஞ்சிட்டே இருக்குது. சில சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க சென்னைக்கு இப்போ வராதிங்க, ஒரே மழை ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, மழை ஓவராக இருக்குது, வராதிங்க இப்போ அப்படின்னு. என்னென்னா நம்மளுக்கு அந்த வீடு வந்து பணம் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம சென்னை வந்து தான் ஆகணும்.
வந்து இப்போ ஹவுஸ் ஓனர் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அங்கே சென்னை வந்து அந்த பொருளை எடுக்கிறதுக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் அந்த டெனண்ட் வீட்டுக்குள்ளே போகணும்ல, அவங்களுக்கு நம்மளால் கஷ்டம் வந்துடக்கூடாது. அதனால் ஸோ வந்து வந்து தான் ஆகணும். அது எப்பன்றதான் தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கிளம்பி வர்ற மாதிரி இருக்கும். சென்னையிலையும் சரியான மழை, இப்போயும் கால் பண்ணி கேட்டால் சரியான மழைங்களாம். இப்போ கொஞ்ச நேரம் இங்கே விட்டுருக்குது, அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் பாப்பா அப்படின்ட்டு வந்தேன். தம்பியும் பாப்பாவும் வீட்டில் இருக்காங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பார்ப்போம். தமிழகத்தில் மிகச்சிறந்த எங்க ஆதிஸ், எங்க எங்க விட்டு ஆயிசு இனிமே திருப்பி வேலைக்கு போடுமாக்கா நீங்க? உங்களுக்கு எப்ப கல்யாணம் பண்ணுவாரு? மேக்கப் போடுறது நாளைக்கு வீட்டுல இருக்கீங்களா? வந்துடுற, பேக தூக்கிக்கிட்டு வந்துடுற. இங்கே ஒரு ஒருத்தர் உள்ள அடைச்சி கூண்டில் அடைச்சி வச்ச மாதிரி கை மட்டும் வெளியில் வருது. என்னைய பார்த்துட்டு தான் கூப்பிடுறோம். துளசி அம்மா பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் வச்சுருக்கேன், வீடை தான் மாறிட்டீங்க, அவங்களே இடத்த மாற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருப்பி சென்னை கிளம்பிடுவோமா, அந்த நேரத்தில் இவங்களுக்கு யார் தண்ணி ஊற்றுவா? அதனால் நான் இவங்களை இங்கே வச்சுருக்கேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா அழகாக இது விதையெல்லாம் விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தொட்டியை வாங்கி வச்சுட்டு இதோ பூவெல்லாம் உதிர்ந்துருக்கு பாருங்க அழகாக. இதெல்லாம் வந்து வரை வெளியில் வர்றதுக்கா சரண்யா? அதனால் சென்னை போயிட்டு வந்து நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்ற பட்சம் வந்தவொடனே, அப்படின்ற நிலமை வந்தவொடனே துளசி அம்மா ரெண்டு பேரையும் கொண்டு போய் நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டு வாசல்ல வச்சுட்டு கூட ஒரு நாலஞ்சு தொட்டி வாங்கலாம் இருக்கு. ஒன்றுத்தில் கீரை, இன்னொன்றுத்தில் கருவேப்பிலை, இன்னொன்றுத்தில் கொத்தமல்லி, இன்னொன்றுத்தில் புதினா, இதெல்லாம் போட்டு வச்சுக்கலான்ருக்கு. ஏன்னா நிறைய பேர் அங்கே செடி வச்சுருக்காங்க, இதெல்லாம் செம்ம அழகாக இருக்கும். அதனால் ஸோ துளசி அம்மாவை கொண்டு போய் அங்கே வச்சு விளக்கேற்றினவொடனே தான் எனக்கு மனசு திருப்தியே வரும். அது வரைக்கும் அவங்க இங்கே இருக்கட்டும் பத்திரமா. என்னடா ஓகே சொல்லு. ஓச்சே, இந்த இடத்த உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்குல்ல? அதே தான் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. இந்த இடத்த வந்து பார்க்கவே இல்லை. நான் மகிக்கிட்ட சொல்லிருந்தேன், ஏண்டா மச்சான் இந்த இடத்த வந்து வந்து பார்த்து பார்த்தே நம்மளே ஒரு பாதை உருவாக்கி வச்சுட்டோமே, அந்த இடம் அப்படியே பாதை மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு இந்த பக்கம் பாதை இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்து நடந்து அதுவே ஒரு பாதை மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் வந்து எத்தனை சிஸ்டர் இப்படி வீடை கட்டுறதுக்கு முன்னாடி அப்பப்போ போய் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல தான் நம்ம வீடு வருது, இந்த இடத்துல தான் நம்ம பெட்ரூம் வருது, இந்த இடத்துல தான் பூஜை ரூம் வருது அப்படின்னு. இல்லை நாங்கள் மட்டும்தான் இப்படி பண்ணிகிட்ருக்கோமா அப்படி தெரியல. ஆனால் என்கிட்ட ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, நீங்களாவது பரவாயில்லப்பா அப்பப்போ போய் பார்க்குறீங்கன்னா டெய்லி போய் பார்ப்போம்ப்பா அந்த இடத்த அப்படின்னு சொல்லி. இப்போ சூப்பராக அந்த இடத்துல வீடு கட்டி அவங்க வந்து ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதான் நான் சொன்னேன், இனிமேல் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும், டெய்லி போய் பார்க்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஆசை வந்து சீக்கிரம் கட்டணும் சீக்கிரம் கட்டணும்னு தோணும். ஸோ அதை வச்சு இன்னும் நம்மளுக்கு நல்லா பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அதனால் நாங்களும் வந்து பார்த்துட்டோம். அந்த போர் போட்டதெல்லாம் வந்து இனிமேல் தான் எடுப்பாங்க, ஏன்னா மழைனால கொஞ்சம் ஒர்க்லாம் அவங்க வந்து வச்சுருக்காங்க. போர் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே இருக்குது, அதான் அங்கே வண்டி நிற்கிது. ஸோ இனிமேல் தான் அதெல்லாம் எடுப்பாங்க. இதுதான் பார்க்குற சிஸ்டருக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக தான் சொல்கிறேன். நீங்களே ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்காம டெய்லி அதை பற்றி நினைக்கிறதோ அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கிறதோ டெய்லி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு நடந்துடும். இதில் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, நீங்களும் நம்பிக்கையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பாடு வெங்காய குழம்பு, அதாவது எங்கள் மாமியார்கிட்ட தான் நானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த காய்கறியே போடாமல் வெறும் வெங்காயம் இந்த களி, எப்பவும் போல் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு அழகாக ஒரு குழம்பு வைப்பாங்க. அது நானுமே வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு எந்த காய்கறியும் தேவையில்லை, சின்ன வெங்காயம் தான் மெயின், அதுக்கு பெருசு போட்டால் டேஸ்ட் இருக்காது. அதுக்கு வந்து வெங்காயம் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் கரெக்டாக அந்த இதில் வந்து இது செஞ்சு வச்சுருந்தாங்க, மீனை வறுத்து வச்சுருந்தாங்க. சும்மா தக தகன்னு மின்னுதேன்னு சொல்லி எனக்கு மூணு பீஸு, மகிக்கு ரெண்டு தான் போதும்னாரு. ஸோ அவருக்கு ரெண்டு பீஸை வச்சுட்டு வந்து உக்காந்தா, இதில் மீனில் என்ன கதை நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு மகியே சொல்லுவார். ஸோ அதை வந்து அந்த மீனை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு வெளியில் வந்து சாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை, வந்தவொடனே அவன் சட்டையும் பேண்ட்டும் அவனே கலட்டி போட்டான். இப்போல்லாம் அதை கரெக்டாக செய்கிறான். ஸோ அப்படியே அவனுடைய தட்டை எடுத்துகிட்டு சாய்க்குட்டி வந்து ஆதிஸ் கூட பைக்கில் பெரிய ரவுண்டெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தான். சாய் வந்து ஆதிஸ் கூட நல்லா செட் ஆகிடுவான். இங்கே பாருங்க, எத்தனை சிஸ்டர் சென்னையில் இருக்கும்போது சொல்லியிருக்கீங்க, பொண்டாட்டிக்கு சமைச்சு கொடுக்குறியே, உங்கள் அம்மாவுக்கு நீ சமைச்சு கொடுத்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. இங்கே பாருங்க, அவங்க அம்மாவுக்காக பசலைக்கீரை பஜ்ஜி பண்ணுறான். சப்ஜியை தான் நான் பஜ்ஜின்ட்டேன். அம்மாவுக்கு வந்து பசலைக்கீரை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ அம்மா வந்து மீன் வறுத்தாலும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மீன் வந்து வறுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃப்ரீசர் வச்சுருந்துருக்காங்க.
அவங்களுக்கே தெரியல எடுத்து மசாலாவை போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்து வச்சிட்டாங்க சாப்பிட்டா ஒரே புளிப்பு ஐஸ் மாதிரி இருக்கும்னு என்ன பண்ணாங்க எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க நல்லவேளை யாருமே சாப்பிடல ஆமா நான் சாப்பிட்டு பார்த்த மச்சான் லைட்டா புளிப்பு அப்படியே வச்சிட்டேன் நான் எடுத்து டெஸ்ட் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டா நான் எடுத்து சாப்பா புளிக்குதுன்னு வைக்க சொல்லிட்டேன் வேஸ்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டேன் வேற யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்ட்டோம் அப்புறம் அம்மா வந்து நைட் வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு நான் போகும்போது செஞ்சு எடுத்து போயிருக்கலாம் அம்மா இங்க வரதுன்னாங்க நைட்டு பாக்குறதுக்கு அம்மாவுக்கு வந்து சப்பாத்தியும் இந்த இது பொதுவா வந்து இது வந்து நல்லா அவங்களுக்கு பிடிக்கும் பசலக்கீரை சரி நேரத்துல வந்து வாங்கி வச்சிருந்த கீரை கட்டு அப்படி இருந்தது வந்தோன்னு செஞ்ச வேலையில செஞ்சுட்டேன் ஆமா இந்த கீரை என்னன்னு தெரியல வாங்கி அப்படியே இருக்குது பிரஷாவே இருக்குது சப்பாத்தி வந்து அம்மா வந்தோட சூடா சப்பாத்தி போட்டு இந்த சப்ஜியையும் அந்த பசலக்கீரையும் அம்மா கொடுத்தாக்க அம்மாவுக்கு ரொம்ப சொல்றாரு எல்லாம் திருப்பி சாப்பிடுவாங்க முறுக்கு சாப்பிடுறாரு உங்க கிட்ட காமிச்சிட்டாரு சட்டை கலர் முறுக்கு கலர் ஒரே கலர்ல இருக்கு என்ன ஒரு விஷயம்னா அந்த அங்க சென்னையில இருந்தப்ப கேஸ் ஸ்டவ்ல வந்து நான் பாட்டுக்கு நினைத்தத சமைச்சு எதோ பண்ண வருது வரலையோ புதுசு புதுசா டிஷ் ஆகுது நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இங்க முடியல இண்டக்ஷன் வச்சு சமைக்க முடியல அதுக்கான சட்டியும் கிடைக்கலையா சமைக்க முடியல அப்படின்னா நிறைய சிஸ்டர் நினைக்கலாம் அதான் அடுப்பு இருக்கே சமைச்சா என்னடான்னு கரண்ட் போயிருது கரண்டை விட அந்த பாருங்க தண்ணி வந்து ஏய் சாய் குட்டி கரண்ட் போறது விட லாவண்யா குட்டி கரண்ட் போறது விட அது என்னன்னாக்க நமக்கு வந்து அது கரெக்டா அது அந்த கேஸ் அடுப்புல சமைக்கிற அந்த இது வந்து அது கிடைக்க மாட்டேங்குது அந்த ஃப்ளோ வர மாட்டேங்குது ஃப்ளோ வர மாட்டேங்குது அதுல ஒரு இதுல சாப்பாடு ஒரு இதுல பொரியல ஒரு இதுல குழம்பு வச்சு முடிச்சிருவோம் சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அடுப்பு ஓஹோன்னு வாழ்க்கை போயிடுச்சு சோ அம்மாவுக்கு தேவையான சூப்பரான ஒரு சப்ஜி வந்து செஞ்சுட்டேன் என்ன பண்ண அப்படின்னாக்க நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா சுட வச்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டேன் கருவேப்பிலை போட்டேன் ஓகேங்களா வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டேன் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கட்டும் போது நல்லா இருக்கு நாலு தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணனாக்க மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டேன் கிட்டத்தட்ட சமயம் இருக்கு நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு இதே நல்லா வதக்கினா கூட பசலைக்கீரை எடுத்து போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்துனேன் இந்த கீரையில தண்ணி சடாரம் வந்துடாது அதனால ஒரு ஆட்டம்ல தண்ணி ஊற்றி இதை நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடுவோம் இதுல என்ன விஷயம் என்னன்னா சின்ன வெங்காயம் போட்டு இது மல்லித்தூள் மிளகாத்தூள் போடாம பச்சை மிளகா மட்டும் போட்டுட்டு பாசி பருப்பு இருக்குல்ல சின்ன பருப்பு அதை போட்டு கடைஞ்சி எடுத்தா என்ன டேஸ்டா இருக்கும் அதுக்கு பேர் கூட்டு கூட்டி போயிட்டு வந்து ஊரட்டும் ஊரட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா ஸ்பைசியா எடுத்து சாப்பிடுறதுக்கு ஓகே ரெடி பண்ணி வச்சிருவோம் அம்மா வந்து போன் பண்ணி அம்மா வரவோ போய் டைம் ஆயிடுச்சு நான் வந்து வீட்டுல இருந்து எடுத்து ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த அடுப்பு வந்தாச்சுன்னா விதவிதமா சமைச்சு கொடுக்க வேண்டியதுதான் என்னுடைய திறமைகள் எல்லாம் எங்க மாமியார் கிட்ட காட்டிட வேண்டியதுதான் சீனி எடுத்து போட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து அம்மா வந்து ஸ்பெஷலாக சிக்கன் வந்து ஏன் ஸ்டைலில் பக்காவாக பண்ணித்தரேன் பார்பிக்யூ ஸோ வீட்டில் வந்து கிரில் பண்ணுறதுக்கு வந்து நம்மள்கிட்ட மிஷின் இல்லை பார்பிக்யூ சிக்கன் பண்ணுறதுக்கு மிஷின் கிடையாது அதனால் நான் சிக்கனை வாங்கி போயிட்டு அதை வந்து ட்ரை பண்ண அப்புறம் வேறு ஒரு வழியில் பார்பிக்யூ சிக்கன் செஞ்சு அம்மா கொடுத்து அம்மா அசத்திடலாம் ஸோ எனிவே ஃப்ரெண்ட் இந்த விளாகத்தோடு முடிச்சிடலாம் மாதாஜி ஆத்தாவும் ரெண்டுமே ஒன்று தான் ஆத்தா மாதா உள்ள எல்லாம் ஒன்று தான் ஏன் கண்ணில் அதான் எட்டு மணிக்கு வந்துடும் சொன்னாங்க என்ன ஸோ இந்த விளாகத்தோடு முடிச்சிக்கலாம் அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பலும் கிளிக் பண்ணுங்க எத்தனை வாட்டி கிளிக் பண்றது ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू பை என்ன நீங்க நான் எப்படி பேசறேன்னு சொல்லுங்க சாய் குட்டி நீ பாய் சொல்ல அத்தைக்கெல்லாம் ரெண்டு பாய்